நற்பவி 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 இந்த பிரபஞ்சத்தை காக்கும் இயற்கை என்னைக்கு நன்றி கூறுவோம் இயற்கை என்னைக்கு நன்றி 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 வெல்கம் டு மீனா போன சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிவன் சொத்து குலநாசம் என்று கூறுகிறார்களே சிவன் கோவிலில் தரும் பிரசாதங்களை அங்கேயே போட்டுவிட்டு வருவது சரியா தவறா உண்மையில் இதன் அர்த்தம்தான் என்ன என்பதை பற்றி உங்களுக்கு போகிறேன் அதோடு சிவபெருமானை எப்படி வழிபட்டால் உங்களுக்கு வாழும்போது சொர்க்கத்தை அனுபவிக்க முடியும் யோகம் கிடைக்கும் என்பதை பற்றிய முழு விவரத்தையும் சொல்லப்போகிறேன் அந்த வழிபாட்டுகளை எந்த பூக்களை வைத்து செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா என்னுடைய முழுமையான கருத்துக்கள் உங்களை வந்து சேராது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல்னு கொடுங்க அப்போ தான் என்னுடைய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களை உடனுக்குடன் தேடி வரும் சிவன் சொத்து குலநாசம் என்கிற பழமொழியை நம்பி பலரும் சிவன் கோவிலில் கொடுக்கும் விபூதி மற்றும் குங்கும பிரசாதங்களை கூட வீட்டிற்கு கொண்டு வர தயக்கம் காட்டுகின்றார்கள் எந்த ஒரு பழமொழியையும் சரியாக புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளும் அங்கு தடைபட்டுவிடும் என்பதற்கு சிறந்த உதாரணமாக இந்த பழமொழி திகழ்கின்றது சிவன் சொத்து குலநாசம் என்கின்ற பழமொழிக்கு உண்மையான அர்த்தம் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் சிவன் கோவிலில் தரும் விபூதி முதலான இன்ன பிற பிரசாதங்களை வீட்டிற்கு கொண்டு வருவது நல்லதா கெட்டதா என்பதை பற்றியும் இப்போது தெரிந்து கொள்ளுங்கள் சிவன் கோவில் மட்டுமல்ல எந்த ஒரு கோவிலில் இருந்தும் நீங்கள் சொத்துக்களை அபகரிக்க நினைத்தால் உங்கள் குலமே நாசம் அடையும் என்பதுதான் சாஸ்திர நியதி கோவில் சொத்து மேல் ஆசைப்படுபவர்களுடைய சந்ததிகள் அடியோடு நாசமாகி சீர்குலையும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை வரம் கொடுத்த இறைவன் தலையிலேயே கையை வைத்த பஸ்மாசுரன் நிலைமைதான் எல்லோருக்கும் ஏற்படும் உண்மையில் சிவன் கோவிலில் கொடுக்கப்படும் விபூதி குங்குமம் முதலான பிரசாதங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை இந்த பிரசாதங்களை வீட்டில் சேர்த்து வைத்துக் கொண்டே வந்தால் ஈசனுடைய அருள் மற்றும் பாதுகாப்பு உங்கள் வீட்டிற்கு அரணாக அமையும் இதனால் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் தன் பலத்தை இழந்து வெளியேறிவிடும் பழமொழியின் உண்மை அர்த்தம் தெரியாத காரணத்தால் இந்த நன்மைகளை எல்லாம் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் வேதனைக்குரியது சிவபெருமானுடைய சொத்து மட்டுமல்ல எந்த கடவுளின் சொத்தாக இருந்தாலும் அதனை அடைய நினைப்பவர்களுக்கு வம்சமே நாசமடைந்துவிடும் சிவன் கோவில்களில் கொடுக்கப்படும் பிரசாதங்களை வீட்டிற்கு கொண்டு வருவதால் எந்த ஒரு ஆபத்தும் நேரப்போவதில்லை மற்ற கோவில்களில் கொடுக்கப்படும் பிரசாதங்களைப் போலவே சிவன் கோவிலில் கொடுக்கப்படும் பிரசாதங்களும் வீட்டிற்கு நன்மைகளை மட்டுமே வழங்கும் எந்த ஒரு தீங்கும் நிகழாது சிவன் கோவிலில் கொடுக்கப்படும் விபூதியை வீட்டில் நான்கு மூலைகளிலும் தூவி விட்டால் போதும் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி தெய்வ சக்திகள் ஊடுருவி நேர்மறை ஆற்றல் பெருகும் தினமும் சிவன் கோவில் விபூதியை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் நெற்றியில் வைத்துக்கொண்டு தூங்கினால் கெட்ட கனவுகள் வராது அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் மனமும் அமைதியடைந்து நிம்மதியான தூக்கமும் கிடைக்கும் எனவே இனிமேல் சிவன் கோவிலில் கொடுக்கப்படும் விபூதிகள் மற்றும் பிரசாதங்களை வீட்டிற்கு கொண்டு வந்து அதன் மூலம் உங்கள் வீட்டிற்கு நன்மையை நீங்கள் மேலும் மேலும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்ததாக நாம் வாழும்போதே சொர்க்கத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் சிவனுக்கு எந்தெந்த பூக்களை உகைத்து நாம் பூஜை செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு விதமான பூக்கள் உகந்ததாக ஆன்மீக சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன அந்தந்த கடவுளுக்கு உகந்த மலர்களை சாற்றி வழிபடும் பொழுது அதனுக்குரிய பலன்களும் நமக்கு அபரிவிதமாக கிடைக்கும் அந்த வகையில் சிவபெருமானுக்குரிய பூக்கள் எது சிவபெருமானுக்கு இந்த பூக்களை சாற்றும் பொழுது கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை பற்றி இப்பொழுது உங்களுக்கு விரிவாக சொல்கின்றேன் எந்த ஒரு சிவ வழிபாடு செய்யும் பொழுதும் வில்வ இலை இல்லாமல் அந்த வழிபாடு முழுமை அடையாது என்று புராணங்கள் கூறுகின்றன வில்வ மரத்தை பிரம்மன் லக்ஷ்மியின் வலது திருக்கரத்திலிருந்து உருவாக்கினார் என்று கூறுவது உண்டு சிவ வழிபாட்டில் வில்வையிலை இடம்பெற்றால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் அனைத்து பிரசித்தி பெற்ற சிவாலயங்களிலும் சிவனுக்கு உகந்த தும்பைப்பூ விற்பனை செய்வது உண்டு தும்பைப்பூ என்பது சிவபெருமானை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த பூவாகும் மிக சிறிய அளவில் வெண்மை நிறத்தில் இருக்கும் தும்பைப்பூ சிவனுக்கு படைத்து வழிபட்டால் நம் துன்பங்கள் அனைத்துமே போக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றது அனைவரும் நாம் இறந்த பிறகு சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஆனால் வாழும் காலத்திலேயே மகிழ்ச்சியாக வாழ்வை அமைத்து கொள்ள ஒரு முயற்சியும் செய்வதில்லை ஆயிரம் என்ற எண்ணிக்கையில் செம்பருத்தி மலர்களை மாலையாக கோர்த்து சிவனுக்கு சாட்சி வழிபட்டால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்கால வாழ்க்கையிலேயே பேரின்பத்தை அடையலாம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன நாம் அனைவருக்கும் மிகவும் பிடித்த பூ ரோஜாப்பூ ரோஜா பூவை வைத்து சிவபெருமானுக்கு வழிபாடு செய்வது வழக்கம் எந்த வகையான ரோஜாவாக இருந்தாலும் சரி பத்து ரோஜா பூக்களை சிவனுக்கு வைத்து வழிபட்டால் அதே எண்ணிக்கையிலான குதிரைகளை வைத்து யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது மேலும் எட்டு என்கின்ற எண்ணிக்கையில் ரோஜா மலரைக் கொண்டு சிவனுக்கு வழிபாடு செய்தால் நேரடியாக மோட்சம் உண்டு என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அதிலும் பன்னீர் ரோஜாவை வைத்து நீங்கள் வழிபாடு செய்தால் மிகவும் நல்ல பலன்கள் நீங்கள் பெறலாம் சிவனின் அருள் பெற ஊமத்தம் பூவை வைத்து வழிபடுவது மிகவும் நன்மையை தரும் வெண்மை நிறத்தில் ஊதுகுழல் போல இருக்கும் இவ்வகையான பூக்கள் சாதாரணமாக எல்லா இடங்களிலும் கிடைக்கக்கூடியதுதான் ஊமத்தம் பூவை வைத்து சிவனை வழிபட்டால் சகல சம்பத்துகளும் உண்டாகும் என்று சொல்லப்பட்டுள்ளது அதே போல விநாயகருக்கு உகந்த பூ எருக்கம் பூ சிவபெருமானுக்கும் உகந்த பூ எருக்கம் பூவாகும் எருக்கம் பூவை மாலையாக தொடுத்து சிவபெருமானுக்கு சாற்றி வழிபாடு செய்தால் நீங்கள் மனதாலும் உடலாலும் தெரியாமல் செய்த பாவங்களுக்கும் பிரயாச்சித்தம் செய்வது போல அமையும் என்று சொல்வார்கள் தெரிந்தோ தெரியாமலோ இவ்வகையான பாவங்களுக்கு விமோசனம் பெற எருக்கம் பூவை மாலையாக சாற்றி சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் பல்வேறு நிறங்களில் பூக்கும் பூவாக இருக்கும் சக்தி வாய்ந்த தாமரை பூவானது பல்வேறு தெய்வங்களுக்கு உகந்ததாக உள்ளது அந்த வகையில் சிவபெருமானுக்கு உகந்த தாமரை நீல நிற தாமரை நீல நிறத்தில் பூக்கின்ற தாமரை மலரை சிவபெருமானுக்கு சாற்றி வழிபட்டால் அனைத்து செல்வங்களும் பெறுவார்கள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அடுத்ததாக சிவபெருமானுக்கு வில்வ இலை எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு நாகலிங்க பூவும் விசேஷமானதாகும் முதலில் இந்த நாகலிங்க பூவின் மகத்துவத்தை தெரிந்து கொள்ளுங்கள் அதன் பிறகு எவ்வாறு நாம் சிவபெருமானுக்கு இதை சாற்றி வழிபட்டால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் ஓம் நமச்சிவாய நமக என்று ஆயிரத்தி ஒரு முறை ஜபித்த பின்னரே நாகலிங்க பூவை தொட வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அதே போல நாகலிங்க பூவை ஈசனுக்கு சாத்த வேண்டும் என்று விரும்பினால் இருபத்தி ஓரு சாதுகளுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது அதன் பிறகுதான் நாகலிங்க பூவை ஈசனுக்கு சாத்த வேண்டும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது இப்படி முறைப்படி செய்தால் மட்டுமே நாகலிங்க பூவை ஈசனுக்கு அணிவித்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் நாகலிங்கப்பூவின் மேல் பகுதியில் கோடி கன்னிகாதான சக்தியை கொண்டிருக்கின்றது நாகலிங்கப்பூவின் நடுப்பகுதி ஆயிரம் கோவில்களின் கோபுர சக்தியை சேர்ந்தது நாகலிங்கப்பூவின் அடிப்பகுதி கோவில் குளம் வெட்டிய சக்தியை கொண்டிருக்கின்றது நாகலிங்கப்பூவின் நடுவில் சிறியதாக ஒரு சிவலிங்கம் இருக்கும் இதற்கு ஆத்மலிங்கம் என்று பெயர் இத்தனை சிறப்புடைய நாகலிங்கப்பூவை நீங்கள் மேலே சொன்னது போல நமச்சிவாய நமக என்று ஆயிரத்தோரு முறை ஜபித்த பின்னரே தொட வேண்டும் நாகலிங்கப்பூ எப்பொழுது உருவானது என்றால் எட்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இது உருவானது என்று சொல்லப்பட்டுள்ளது இதை விரிவாக தெரிந்து கொள்ள அஷ்டதிக்கு பாலகர்கள் மகிமை பாகம் ஆறில் இதை பற்றி மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது சிவபெருமானுடைய அம்சமாகவே விளங்கும் நாகலிங்கப்பூ கோவில்களில் இருந்து வீட்டிற்கு கொண்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபடலாமா என்றால் நிச்சயமாக வழிபாடு செய்யலாம் அதனால் மிகுந்த நன்மைகளே உண்டாகும் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு அதிர்வலை உண்டாகி செல்வமானது பெருகும் மனதளவில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்வு அமையும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன நாகலிங்க பூவில் இருந்து வரும் நறுமணம் வீட்டில் எந்த ஒரு துர்சக்தியையும் அண்டவிடாது இந்த வீடியோவில் சொன்னதுபடி நீங்கள் சிவபெருமானை இந்த பூக்கள் வைத்து வழிபாடு செய்தால் நிச்சயம் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அதோடு நல்ல பலனை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற முடியும் இனிமேல் சிவன் கோவிலுக்கு சென்றால் சிவபெருமானிடம் இருந்து பெற்ற பிரசாதத்தை நீங்கள் அங்கேயே விட்டு வராதீர்கள் உங்கள் வீட்டிற்கு கட்டாயம் கொண்டு வாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க மற்றும் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல்னு கொடுங்க அப்போ தான் என்னோடய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களை உடனுக்குடன் தேடி வரும் நன்றி வணக்கம்